Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் மூன் சைன் நிகழ்ச்சி நேயர்களுக்கு காளியூர் நாயனுடைய அன்பு வணக்கங்கள். இக்கரைக்கு அக்கறை பச்சை, இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மகிட்ட இருக்கிறத விட தூரத்தில் இருக்கிறது நமக்கு வந்து ரொம்ப இன்பமாக தெரியும், சரியாக தெரியும், ஆசையாக தெரியும். நம்ம ஒரு காரில் போகும்போது மற்றவருடைய கார் பெருசாகவும் நல்லதாகவும் தெரியும், நம்ம இருக்கிற காரினுடைய சுகம் அவ்வளவு தெரியாது. அதே மாதிரி தான் மனுஷ சுபாவத்தில் நிறைய பேருக்கு வந்து நம்ம நாட்டினுடைய விசேஷம் தெரியறதில்ல. ஏதோ வெளிநாட்டில் தான் ரொம்ப பசுமை இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. இந்த குழந்தைகள்லாம் அம்மா அப்பா கிட்ட நான் வெளியில் கூட்டின்னு போகணும்னு அழுங்கள், வெளியில் கூட்டிகிட்டு போனால் வீட்டுக்கு வரணும்னு அழும். இதே சைக்காலஜி தான் இந்த வளர்ந்த இளைஞர்களுக்கு இன்றைக்கி இருக்குது. வெளிநாடு போகணும்னு ஏங்குறாங்க, வெளிநாடு போனால் திரும்பி தாயகம் வரணும்னு ஏங்குறாங்க. இந்த நிலையில் நிறைய பேர் ஜோதிடம் கேட்குறாங்க, எனக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கான்னு கேட்குறாங்க. முதல்ல அதை திருத்திக்கணும், வெளிநாடு போக வேண்டிய அவசியம் இருக்கா, துர்பாகியம் இருக்கான்னு கேட்கணும். நம்ம நாட்டில் இல்லாத வளங்கள் எதுவுமே இல்லை. நம்ம நாட்டில் இருக்கவங்கள்லாம் எல்லோரும் யாசியட்டு இல்லை, நம்ம நாட்டிலையும் பெரிய பெரிய வெற்றியாளர்கள்லாம் இருக்காங்க. வெளிநாட்டிலையும் எதுவுமே செய்ய முடியாமல் ரொம்ப அறிவே வளராமல் வாழ்க்கையில் மிக தோல்வி அடைந்தவங்களும் இருக்காங்க. இது நாட்டினுடைய அடிப்படை கிடையாது, உங்களுடைய அடிப்படைன்றதை முதல்ல நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு கற்றுக்கணும். அந்த மாதிரி புரிஞ்சிட்டோம்னா இந்த வெளிநாடு போகணும், வெளிநாடு போகணுன்ற ஏக்கம் உங்களுக்கு இல்லாமல் இந்த நாட்டிலேயே நம்ம ஏன் சாதிக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் இருக்கிற இடத்துல வெற்றி காண்றது தான் உங்களுடைய அறிவுக்கு மரியாதையை தவிர, இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் வெற்றி இருக்கும்னு சொன்னால் அது உங்கள் அறிவுக்கு அவமானப்படுத்துறதாக இருக்கும். இட்ஸ் அன் இன்சல்ட் டு யுவர் ஓன் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம நாட்டில் இருந்து நம்ம நாட்டில் வளர்த்து கொள்ளணும். இப்போ என்னுடைய தாய் வந்து ரொம்ப அழகாக இல்லை, ரொம்ப படிச்சு இல்லை, ரொம்ப ரூபவத்தியாக இல்லை, ரொம்ப செல்வந்தராக இல்லை அப்படின்றதுக்காக நான் வேறொரு தாயாரை மாற்றி வச்சுக்கிற மனப்பான்மை மிகவும் தவறானது, அது எல்லோரும் ஒத்துப்பீங்க. அதே மாதிரி தான் நம்ம நாடு வந்து ஹைஜீன் போடல, நம்ம நாட்டில் வசதி போடல, கரப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. நம்ம தாயாரை வந்து நம்ம ஏதோ இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குமே தவிர நமக்கு உண்மையான ஒரு நிலைப்பாட்டை அது உணர்த்தாது. ஆகவே நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம நாட்டிலே இருந்துட்டு நம்ம நாட்டை க்ளீன் பண்ணணும், நம்ம நாட்டில் இருக்கிற இந்த லஞ்ச வளமணிகள்லாம் போக்கணும், நம்ம வாட்டில் வாழறதுக்கு கற்றுக்கணும். நம்ம வாட்டிலையும் நான் வந்து நிறைய பேர் வந்து செல்வந்தர்களாக வெற்றியாளர்களாக இருக்காங்கன்றதை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். என்ன தான் இருந்தாலும் யுவர் ரூட்ஸ் ஆர் ஆன் யுவர் சாயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உன்னுடைய வேர்கள் உன்னுடைய தாய் மண்ணில் தான் இருக்குது. நீ எந்த சீமைக்கு போனாலும் எந்த தேசத்துக்கு போனாலும் உனக்கு தாய்நாடு வரணுன்ற ஏக்கம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுதான் என்னுடைய தாய் மண்ணுன்னு சொல்லுவோம், அதுதான் மனிதனுடைய இயல்பு. அப்படிப்பட்ட இயல்பு கொண்ட மனிதனுக்கு நம்ம வேற்று நாடு தேடி போகணும்னு அவசியம் இல்லை. அக்கறை பச்சைன்ற எண்ணம் நமக்கு தவறானது. இக்கரையிலேயே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வளர்ச்சியாக வந்து பசுமையாக வச்சு வளர்த்துக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். இந்த வெளிநாடு செல்லணுன்றதுக்கு வந்து நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்குது, அது தவறு இல்லை. சில விஷயங்கள் நம்ம வெளிநாட்டில் கற்றுண்டு வரத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் எல்லாரும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், ஆன்மீகத்திலையும் மனித வாழ்க்கையினுடைய ஒரு தரத்திலையும் இந்திய மண் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்தது, பழமையானது, தூய்மையானதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. அப்படி இருக்கும்போது நமக்கு அல்டிமேட்டாக வேண்டிய ஒரு சௌக்கியம்னு சொல்கிறது, மனசுக்கு உண்மையான வெற்றியை கொடுக்கக்கூடியன்றது, நம்முடைய மனதில் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல குதூகலத்தையும் நீண்ட நிலைத்த ஒரு வெற்றியும் கொடுக்கறது வந்து இந்த கரன்சி நோட்டை விட நம்முடைய மனநிலையை, நம்முடைய ஆரோக்கிய நிலை தான் முக்கியம். உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தர் யாருன்னு சொன்னால், ரொம்ப நாள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தவர், ரொம்ப நாள் ஆரோக்கியமாக வாழ்ந்தவர், ரொம்ப நாள் பசித்து சாப்பிட்டவர், ரொம்ப நாள் வந்து நமக்கு இருக்கிறதே போகிறோம்னு சொல்கிறவரெல்லாம் ரொம்ப பெரிய பணக்காரர்கள். இதெல்லாம் யாருக்கு இல்லையோ அவர்கள்லாம் ஏழைகள். ஆகவே இந்த ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் கரன்சி நோட்டில் இல்லைன்றது புரிஞ்சினுமாலே இந்த வெளிநாட்டு மோகம் பெருவாரியாக குறைஞ்சிடும். என்னதான் இருந்தாலும் நீங்கள் வெளிநாட்டில் எவ்வளோ பெரிய வியாபாரமாக இருந்தாலும் நீங்கள் அங்கே ஒரு அந்நியர், நீங்கள் ஒரு ஃபாரினர், அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு தான் நம்ம வாழ வேண்டியிருக்கு. அவே நமக்கு வந்து ஜோதிடம் கேட்குச்சு, வெளிநாடு யோகம் இருக்கான்றதோட அப்படிப்பட்ட நிர்பந்தம் இருக்கா, துர்பாகியம் இருக்கான்னு கூட கேட்க ஆரம்பிக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு வெளிநாட்டில் சில செய்திகளை தெரிஞ்சிட்டு வரலாம், அவங்கள பற்றி புரிஞ்சிட்டு வரலாம். ஆனால் நம்ம நாடு எவ்வளோ வசந்ததுன்னு அங்கே போய் தெரிஞ்சிட்டு வரத்துக்கு அது பயனுள்ளதாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்குவத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஜாதகப்படிக்க வெளிநாடு போகிற வாய்ப்பு இருக்குது, அது நிர்பந்தம் இருக்குதுன்னு கிடையவே கிடையாது. இப்போ வெளிநாடுன்றது எதுவுமே கிடையாது.
அந்த காலத்தில் வந்து செங்கல்பட்டுலேருந்து சென்னைக்கு வந்தால் அது வந்து இடமாற்றம்னு ஜோதிடத்தில் சொல்லலாம். இன்றைக்கி மெட்ராஸ்லேருந்து பாம்பே போனால் கூட இடமாற்றம்னு ஜோதிடத்தில் வராது. ஃபாரின்னு ஒன்று கிடையாது. அந்த காலத்தில் வந்து ஒரு குக்கிராமத்துலேருந்து சென்னைக்கு வந்தால் அது ஏதோ ஃபாரின் போன மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து சென்னையிலேருந்து அமெரிக்கா போயிட்டு மறுபடியும் திரும்பி வராங்க, அது ஒரு ஃபாரினே கிடையாது. எல்லாமே நமக்கு வந்து கைக்குள்ளே அடங்கின ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இந்த ஜோதிட ரீதியாக அந்த ஃபாரின் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுலாம் இனிமேல் சாத்தியம் கிடையாது. இனிமேல் வெளிநாட்டு பயணம்னு சொன்னால் சந்திர மண்டலம் செவ்வாய் மண்டலத்துக்கு போகிற யோகம் இருக்கான்னு தான் ப்ரெடிக்ட் பண்ண வேண்டிய ஃப்யூச்சர் நிலைமையில் இருக்கணும். போ அவே இந்த வெளிநாட்டு மோகம்ன்றது நமக்கு அவசியம் கிடையாது. நம்ம நாட்டில் நம்முடைய கை கொண்டு சம்பாதிக்க முடியும். ராமன் இருக்கிற இடம் அயோத்தியின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய பங்கு கிடைக்க போகிறது. இங்கே இருந்துட்டு வெற்றி கொள்வது தான் உங்களுடைய சிறப்புடையதாக இருக்கும். அதை மாதிரி நீங்கள் மனோபாவத்தோடு ஜோதிடம் கேட்கலாம். அப்படியும் சிலருக்கு வந்து சில அனுபவங்களுக்காக, சில விளையாட்டுகளுக்காக, சில போட்டிகளுக்காக, சில கலாச்சார மாற்ற பரிமாற்றங்களுக்காக அயல் நாடு சென்று வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அது முழுமையாக பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. நம்ம நாட்டில் இல்லாத சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது. அது வந்து நீட்னஸ்ஸு, கிளீன்லினஸ்ஸு, நல்ல ஹைஜீனு, நல்ல வந்து இந்த பக்குவமான நடைமுறை பாவனைகள், இந்த க்யூவில் முட்டி அடிச்சுட்டு நிற்காமல் வரிசலாக நிற்கிறது, இந்த ஒரு டிசிப்ளினாக நடந்துக்கிறது, ரொம்ப வந்து ரோட்டில் வந்து குடிச்சிட்டு அலையாமல் இருக்கிறது. அவங்களும் குடிக்கிறாங்களே தவிர ரோட்லலாம் அலையிறது இல்லை, கண்ணாபின்னான் பேசுகிறது இல்லை. அந்த மாதிரி குணங்கள்லாம் நம்ம கற்றுட்டு வரத்துக்கு நம்ம வந்து வெளிநாடு செல்கிறதுல தவறு இல்லை. எது எப்படி இருந்தாலும் ஜோதிட ரீதியாக உங்கள் ஜாதகத்தில் ராகு திசை, குரு திசை, கேத்து, சுக்கர திசை நடக்கிற காலத்தில் வெளிநாட்டு யோகம் உண்டுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர்க்கவும் முடியும். ஆகவே வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வந்து அங்கே போய் தான் வாழணுன்ற எண்ணத்தை தவிர்த்துடலாம். இந்த நாட்டில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத புரிஞ்சணுமானா கால விரயம் இல்லாமல் நீங்கள் நீண்ட நாள் இங்கேயே இருந்து நல்ல வளர்ச்சியை பெற முடியும். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மற்றொரு குறைபாடு என்னென்னா, எடுத்த உடனே ஒரு சில ஆண்டுகளில் அல்லது உடனேயே அவங்க அந்த துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதர் போல் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி மிகப்பெரிய மனிதராக வளர்ந்தவங்களாம் அன்றைக்கி ஒரு நாளில் வளரலைன்றது அவங்க புரிஞ்சிக்க தெரியறதில்லை, மறுக்கிறாங்க. அவங்க படிப்படியாக தான் முன்னேறியிருக்காங்க, பல ஆண்டுகள் இன்னல்களை சொல்லி தான் அனுபவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்தால் நம்முடைய வேலையிலையும் நம்ம செய்கிற பணியிலையும் நமக்கு வருமானம் வரத்துலேயும் சலிப்பு ஏற்படாமல் அது அழகாகவும் அனுபவபூர்வமாக வாழறதுக்கான தத்துவத்தை நம்ம கற்றுக்க முடியும். இப்படிப்பட்ட நல்லதொரு செய்தியோடு மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.